அனைவருக்கும் வணக்கம் இது நம்முடைய கலாம் ட்ரீம் அகாடமி சேனல் இந்த சேனல் மூலமாக உங்கள் கிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் தோழி அனு ஸோ இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பாடப்பகுதி ஆறாம் வகுப்பு இயல் ஒன்றில் இருக்க கனவு பழித்தது என்று துணைப்பாட பகுதிக்குள்ள பார்க்க போகிறோம் வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பாட அறிமுகத்தை பார்ப்பதற்கு முன்னாடி ஸோ ஒரு செயலை நாம் எந்த பார்வையில் பார்க்குறோம் ஸோ ஒரு ஒரு விஷயத்தில் நாம் எப்படி செயல்படுறோன்றதுலே நிறைய கருத்து மாறுபாடுகள் இருக்குது உதாரணத்துக்கு சாலை நடுவில் ஒரு சின்ன கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ நம்ம அந்த சாலையோர அந்த சாலையில் நம்ம நடந்து போறோம் ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அந்த கல்லை கவனிக்காமலே போயிடுவாங்க இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அந்த கல்லை தாண்டி போவாங்க இன்னும் ஒன்று ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு அந்த கல்லை தட்டிக்கு தட்டி தட்டி உருட்டி கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் போயிடுவாங்க ரொம்ப வெகு சிலர் தான் அந்த கல்லை எடுத்து ஓரமா போட்டுட்டு போவாங்க ஸோ இப்படி ஒரு சின்ன செயல்லையே எத்தனை மாற்றங்கள் இருக்கு இல்லையா ஸோ அப்படி நாம ஒரு லட்சியத்தை எடுத்துக்கிட்டோன்னா அதற்கான கருத்து வேறுபாடுகள் நிறைய வரும் நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும் ஆனா அதுல எது நமக்கு சரியான வழி எது நமக்கு பொருத்தமான வழி என்பதை உணர்ந்து நம்ம லட்சியத்தை நோக்கி செயல்படணுன்றதா இந்த கதையினுடைய மையக்கரு சரியா ஸோ இதுல அறிமுகத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இயல் இசை நாடகம் என முத்தமிழ் கொண்டது தமிழ்மொழி ஸோ இந்த தமிழ்மொழியில் அறிவியல் செய்திகளும் அறிவியல் சார்ந்த இலக்கியங்களும் தமிழ்மொழியில் எண்ணிலடங்காத வகையில் இருக்கின்றது என்பதை உணர்த்துவதும் இந்த பாடத்தினுடைய ஒரு முக்கிய நோக்கம் ஸோ இந்த பாடத்தில் இன்சுவை என்ற பள்ளி மாணவி அதாவது ஆறாம் வகுப்பு பள்ளி மாணவி தன்னுடைய இளம் வயதிலேயே இளம் அறிவியர் ஆய்வாளர் ஆகணுன்றதுக்காக என்ன பண்ணியிருப்பா ஒரு லட்சியத்தை மேற்கொண்டிருப்பா ஆனால் அவள் படிப்பதோ அரசு பள்ளியில் தமிழ் வழி கல்வியில் ஸோ தமிழ் வழிகா அரசு கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியமில் படிச்சிட்டு இருக்கா அதனால மற்றவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க நீ படிக்கிறதோ கவர்மெண்ட் ஸ்கூலு அதுவும் தமிழ் மீடியத்தில் படிக்கிற உன்னாலெல்லாம் அறிவியல் துறையில் சாதிக்க முடியாது உன்னாலெல்லாம் பெரிய ஆளாக முடியாதுன்னு மற்றவங்கள்லாம் சொல்கிறாங்க இதை கேட்ட இன்சுவைக்கு மன வருத்தம் அதனால தன்னுடைய அத்தை நறுமுகைக்கு கடிதம் எழுதுறா சோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க இங்க கொடுத்துருக்குறது என்னன்னா அவள் கண்ட கனவு நனவாகி அவள் சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் பணியில சேர்ந்துடுறாள் பணியில் சேர் சேரப்போகும் பொழுது அவளுக்கு சிறு வந்த குழப்பத்தையும் அந்த குழப்பத்தை தன்னுடைய அத்தை எப்படி சரி செய்தாங்க என்பதை பற்றியும் தான் இந்த கடிதத்தில் இன்சுவை சொல்லியிருக்கா சரியா இதை பார்த்தீங்கன்னா நலம் நீங்கள் நலமா வருங்காலத்தில் உங்களைப் போல அறிவியல் துறையில் பணியாற்ற வேண்டும் என்பது என் விருப்பம் நான் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படிக்கிறேன் அது உங்களுக்கும் தெரியும் தமிழில் படித்து அறிவியல் அறிஞர் ஆக முடியாது என்று பலரும் கூறுகிறார்கள் என்னால் சாதிக்க முடியாதா தமிழில் படித்தால் என் கனவு நிறைவேறுமா எனக்கு வழிகாட்டுங்கள் ஸோ இது நாம பார்த்த விஷயம்தான் ஸோ அதுக்கப்புறம் அவங்க அத்தை என்ன பண்ணாங்கன்னா அவளுக்கு பல கடிதங்கள் எழுதியிருக்காங்க செய்திகள் பலவற்றையும் கூறி அவளை ஊக்கப்படுத்தியிருக்காங்க அவளோட எல்லா சந்தேகத்தையும் தீர்த்து வைத்திருக்காங்க அவளுடைய கனவுகளுக்கு தைரியம் கொடுக்குற மாதிரி தன்னம்பிக்கை கொடுக்குற மாதிரி அந்த கடிதங்கள் எல்லாம் அறிவின் கருவூலமா இருந்தது ஸோ அதனால அந்த கடிதத்தை திரும்ப திரும்ப படிச்சு பார்த்தது தான் அவளுடைய உயர்வுக்கு காரணமாக இருந்ததுன்னு இந்த பத்தியில அவ சொல்லியிருக்கா அடுத்தது அவள் குழப்பத்தில் இருக்கும் பொழுது எழுதிய கடிதத்திற்கு அத்தை எழுதிய பதில் கடிதம் இது சோ இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சோ நீ ஆறாம் வகுப்பு படிக்கும் உனக்கான ஒரு இலக்கினை இலட்சியத்தை நீ வகுத்து கொண்டது மிக்க மகிழ்ச்சியான ஒரு செயல் ஸோ தமிழ் படித்தா சாதிக்க முடியாது என்பது தவறான எண்ணம் சாதனையாளர்கள் பலரும் தமிழ்மொழியில் படித்தவர்களே சாதனைக்கு மொழி ஒரு தடையே இல்லை ஸோ தமிழில் படித்தா சாதிக்க முடியாதுன்றதே ஒரு தவறான செயல் ஸோ சாதனையாளர்கள் பலர் அவங்கவங்க தாய்மொழியில் தான் படிச்சிருக்காங்க ஸோ இங்கே தமிழ்னு சொல்லலை ஸோ அவரவர் தாய்மொழியில் தான் படிச்சிருக்காங்க அதே மாதிரி தமிழ்லேயும் சாதிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் சாதனைக்கு மொழி தடையே இல்லை ஸோ இதுதான் இவங்க சொன்ன முதல் கருத்து தெரியா அடுத்து அது மட்டும் இல்லை நீண்ட நெடுங்காலமாக அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் தமிழர்கள் தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள் பல காணப்படுகின்றன ஸோ அவற்றை பகிர்ந்து கொள்ள இன்சுவின் அத்தை முயற்சி செய்கிறாங்க அதை நம்ம அடுத்த பத்தியில பார்க்கலாம் சோ இதுல தொல்காப்பியர் சொன்ன கருத்து கூறப்பட்டுள்ளது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிலம் நீர் காற்று ஆகாயம் சோ இது ஐந்தும் தான் இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை சோ அது மட்டும் இல்ல ஓரறிவு முதல் ஆறறிவு வரை அவர் அதை வகைப்படுத்தி உள்ளார் உயிரினங்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தப்பட்டுள்ளது அதே மாதிரி இந்த நிலம் நீர் காற்று என்ற அறிவியல் உண்மை வந்து பிற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனா தொல்காப்பியம் என்பது மிக பழமையான இல மிக பழமையான இலக்கண நூல் அதுல நிலம் தீ நீர் வலி என்றால் என்ன காற்று விசும்பு என்றால் ஆகாயம் சோ இந்த ஐந்தும் தான் உலகம்னு அவ்வளோ பழமையான இலக்கண நூல்லையே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரியா அடுத்தது பிற இலக்கியங்களில் இப்போ வாட்டர் எவாபரேஷன் சொல்கிறோம் இல்லையா கடல் நீர் எப்படி ஆவியாகி மேகமாகி குளிர்ந்து பின் மழை பொழிகிறது சோ இந்த கருத்தை முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் கார்நார்ப்பது திருப்பாவை முதலிய நூல்களில் அறிவியல் செய்திகளாக சொல்லப்பட்டிருக்கியது கடல் நீர் ஆவியாகி மேகமாகி குளிர்ந்து மழை பொழிவதை ஸோ தான் கார் நாற்பதுன்னு பாருங்கள் கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழிலி ஸோ கடலில் நீரை கவர்ந்து கொண்டு மேகத்திலிருந்து மழை பொழிகின்றது ஸோ அப்படின்னு சொல்றாங்க எழுநீ எழிலின மேகம்னு அர்த்தம் சரியா அடுத்த பாடல் போலாமா அடுத்த இலக்கியம் ஒளவையார் கூறியது ஸோ ஔவையின் பார்வையில் அறிவியல் ஸோ புத்தகத்தில் இந்த தலைப்புகள் இல்லை ஸோ பார்க்குற இந்த காணொலியை பார்க்குறவங்களுக்கு ஸோ அந்த தலைப்புகளை நினைவில் வச்சுக்கிட்டாலே இதில் என்னென்ன இலக்கியங்களை பற்றி சொல்லியிருக்காங்கன்றது நமக்கு நினைவில் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்காக நான் தலைப்புகளிட்டு சொல்லியிருக்கேன் திரவ பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது திரவ லிக்விட் ஐட்டம் ஸோ அதை அழு அழுத்தி அழு இப்போ திடப்பொருள்னால் அதை அழுத்தி அழுத்தி ப்ரெஸ் பண்ணால் அதை சுருக்க முடியும் ஆனால் திரவ பொருளை அழுத்தி அமுக்கும் பொழுது அதை சுருக்கவோ குறைக்கவோ இயலாது ஸோ இது ஔவையாருடைய கருத்து ஸோ ஆழ அமுக்கி நாழினா அளக்கிற படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதை எவ்வளோ தான் ஆற்று நீரில் அமைக்க அமிக்கி முகத்தாலும் ஸோ எடுத்தாலும் அதில் எவ்வளோ கொள்ளுமோ அவ்வளோதான் கொள்ளும் சரியா இப்போ ஒன்று வேணாம் ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சுட்டு ஒரு கிளாஸ்ல எவ் நீங்க எவ்வளவு ஃபோர்ஸா அமுக்குறீங்கன்றதுக்காக அந்த கிளாஸுக்கு அளவுக்கு மீறி தண்ணி எடுக்க முடியுமா அதில் முடியாது தான் இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க அடுத்த பாடல் போலாம் பதிற்றுப்பத்தில் அறிவியல் இதில் போர்க்களத்தில் மார்பிள் புண்பட்ட வீரனுடைய காயத்தை வெள்ளை ஊசி தை வெள்ளை ஊசியால் தைத்த செய்தி பதிற்றுப்பத்தில் கூறப்பட்டுள்ளது அதற்கான பாடல் தான் கீழே கொடுத்துருக்கேன் நெடுவசி ஊசி நெடுவசி வடுனா புண் இளன காயம் காயத்திற்கு வெள்ளை ஊசியால் தைத்த செய்தி எதுல சொல்லிருக்காங்க பதிற்றுப்பத்து ஸோ இதுக்கு முன்னாடி தொல்காப்பியம் பார்த்தோம் ஔவையார் பார்த்தோம் திருக்குறள் போன்ற நீதி நூல்கள் பார்த்தோம் இப்ப பதிற்று பதிற்றுப்பத்து எவ்வகை நூல் சங்க இலக்கியத்துல எட்டு தொகை நூல் அடுத்து நச்சினை நச்சினையும் எட்டு தொகை நூல் தான் ஸோ சங்க இலக்கியம் தான் மிக பழமையான இலக்கியம் சங்கம் தோன்றிய காலத்தில் தான் தமிழ்மொழி ஆய்வு செய்யப்பட்டதுன்னு சொல்லப்படுது இல்லையா ஸோ அப்போ ச சங்க இலக்கியமான எட்டு தொகையிலையுமே முல்லைப்பாட்டுன்னு பார்த்தோம் முதல்ல ஸோ அது பத்து பாட்டு நூல் ஸோ இப்படி எட்டு தொகையிலையும் பத்து பாட்டுலையுமே அறிவியல் சார்ந்த எவ்வளோ கருத்துக்கள் இருக்குன்னா இன்னும் நம்ம தேடி பார்த்தோன்னா எவ்வளோ இலக்கியங்களில் எவ்வளோ கருத்து இருக்கும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் இதெல்லாம் ஒரு சாம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க இது அறுவை சிகிச்சை பற்றி சொல்றது இப்போ சுறாமீன் தாக்கி ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் இப்போ நமக்கு ஸ்டிச்சஸ் போடுவாங்களே நரம்பு சின்ன நரம்பு மாதிரி நூல் மாதிரி இருக்காது அது கம்பி மாதிரியும் இருக்காது ஸோ நமக்கு சின்ன நூல் நரம்பு வச்சு ஸ்டிச்சஸ் போடுவாங்க இல்லையா ஸோ அப்படி சுறாமீன் தாக்கிய ஒருத்தருக்கு சுறாமீன் தாக்கிய ஒருத்தருக்கு நரம்பினால தையல் போட்ட செய்தி அந்த அறுவை மருத்துவம் பற்றி நற்றினை பாடல் கூறுகிறது கோட்சுரா எரிந்தென சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் சுராவினால் ஏற்பட்ட காயத்திற்கு நரம்பின் மூலம் தைக்கப்பட்டது என்பதை நச்சினை பாடல் கூறுகிறது அடுத்து கபிலரின் பார்வையில் அறிவியல் தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை நம்ம தொலைநோக்கி கருவின்னு சொல்லுவோம் இல்லையா சோ தூரத்துல உள்ளதை அருகில பெருசா பார்க்கறது சோ இந்த கருத்தை நிறுவியவர் யாருன்னா கலிலியோ சோ இந்த கருத்தை திருவள்ளுவர் மாலையில் கபிலர் என்ன சொல்லியிருக்காரு தினையளவு போதா சிறுபுல் நீண்ட பனையளவு காட்டும் திணையளவுன்னா சிறிய தானியத்தின் அளவு சிறிதாக உள்ள புள்ளின் மேலிருக்கின்ற அந்த பனித்துளியை பனையளவு பனை மர பனை காயளவுக்கு பெருது படுத்தி காட்டக்கூடியது என அந்த தொலைநோக்கி கருவி குறித்து கபிலர் கூறியுள்ளார் ஸோ முதல்ல ஒளையார் பார்த்தோம் தொல்காப்பியர் பார்த்தோம் நற்றினை பார்த்தோம் பதிற்றுப்பத்து பார்த்தோம் இப்போ நாம பார்த்தது கபிலர் சோ இப்படி பல கருத்துக்களை சொன்ன இன்சுவை நத்தை நறுமுகை கடைசி இன்னும் சில நம்பிக்கைகளையும் கொடுக்குறாங்க தற்காலத்தில் அறிவியல் துறையில் மட்டுமின்றி அனைத்து துறையிலும் தமிழர்கள் கோலோச்சி வருகிறார்கள் கோலோச்சினா என்ன தன்னுடைய வெற்றி கொடியை நாட்டி வருகிறார்கள் ஸோ அதனால சாதனையாளர்களுடைய வாழ்க்கை நிகழ்வுகளை நீ தெரிந்து வைத்துக்கொள் அறிந்து கொள் அதற்கு எது உனக்கு உதவியாக இருக்கும் நமது ஊர் நூலகம் உனக்கு மிகவும் உதவியாக இருக்கும் ஸோ நூல் வாசிப்பு உன் சிந்தனைக்கு வளம் சேர்க்கும் என நம்ம ஒரு விஷயத்தை நிறைய தெரிஞ்சுக்கும் போது அதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் கொடுக்கும் ஸோ அதனால் தமிழாலும் தமிழராலும் எந்த துறையிலையும் எதையும் சாதிக்க முடியும் தொடர்ந்து முயற்சி செய் நீ வெல்வாய் உன் கனவு நனவாக வாழ்த்துகிறேன் அன்புடன் உன் அத்தை நறுமுகை என அவளுக்கு தொடர்ந்து முயற்சி செய்வதற்கான நம்பிக்கையும் தைரியத்தையும் அவள் கனவு நனவாக வாழ்த்துக்களையும் கூறி அத்தை நறுமுகை இந்த கடிதத்தை முடிக்கிறாங்க அதற்கப்புறம் அவள் இன்சுவைத் தன்னுடைய ஆய்வாளர் பணியில் சேர்ந்த பிறகு இதையெல்லாம் அவங்க எழுத கடிதத்தை நினைவுபடுத்தி இப்போ நீங்கள் சொன்ன வழிகாட்டுதல் படி செயல்பட்டதால் எனக்கு வேலை கிடைச்சிச்சுன்ற மகிழ்ச்சியை அவங்களோட பகிர்ந்துக்கிறா ஸோ நீங்கள் கூறியபடி நூல்கள் பலவற்றையும் தொடர்ந்து படித்து வந்தேன் உங்கள் அன்பு என் எண்ணம் நிறைவேற உறுதுணையாக இருந்தது ஸோ அவங்க வழிகாட்டுதல் படி அவர் எல்லா நூலையும் படித்து வந்தா ஸோ அவங்களுடைய அன்பால இவ்வளோ எண்ணம் என் சிறப்பாக நிறைவேறதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை தமிழ் இலக்கியங்களும் பிற நூல்களும் எனக்கு நம்பிக்கை ஊட்டின ஸோ இவை எல்லாவற்றையும் நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் ஏன்னா எப்படி நாம் பழச மறக்க கூடாது சமுதாயத்திற்கு என்னால் என்ற நன்மைகளை செய்வேன் அதற்கேற்ப பணியாற்றுவேன் நன்றி அத்தை அன்புடன் இன்சுவை ஸோ பள்ளி மாணவர்கள் இங்கே யாராக இருந்தாலும் சரி எந்த வகுப்பாக இருந்தாலும் சரி உங்களுக்கான இலக்கினை நீங்கள் என்ன பண்ணணும் இந்த வயதிலேயே தீர்மானித்து கொண்டு நம்முடைய பெற்றோர் பெரியோர் ஆசிரியரின் சரியான சரியான வழிகாட்டுதலின்படி அந்த உங்களுடைய இலக்கினை அடைய இந்த காணொளி மூலமாக நானும் என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக்கொள்கிறேன் ஸோ அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா மேனாள் குடியரசுத் தலைவர் நம்மளோட முன்னாள் குடியரசுத் தலைவர் மேன்மை தங்கிய அப்துல் கலாம் ஐயா தமிழ் வழியில் அரசு பள்ளியில் படித்தவர் தான் அதே மாதிரி இஸ்ரோ அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாதுரையும் தமிழ் வழியில் படித்தவங்க தான் இவங்களெலாம் சமூகத்தின் சிறந்த அடையாளங்கள் மட்டும் இல்லை நமக்கெல்லாம் ஒரு நல்ல ரோல் மாடல்னே சொல்லலாம் ஸோ அதனால் இந்த கருத்துக்களை மனதில் வைத்து எந்த தடை வந்தாலும் அதை தாண்டி வெற்றி அடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்